ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். எதுக்காகனா, இன்றைக்கி என்னோடய சின்ன பொண்ணுக்கு ஸ்கூலில் பாட்லக் லஞ்ச் இருக்குங்க. அதுக்காக என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்து வந்த உடனே ரொம்ப பரபரப்பாக வேலை போயிட்டுருக்குங்க. டிஃபனுக்கு பார்த்தீங்கன்னா இட்லியும் அரைச்சி விட்ட சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். அதுக்காக குக்கரில் பருப்பு போட்டிருக்கேன். டீயும் வந்து கொதிச்சாச்சு. டீ குடிச்சிட்டு அடுத்த கெட்ட வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அரைச்சி விட்ட சாம்பாருக்காக மசாலா வந்து வறுத்துட்ருக்கேன். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு, ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, கால் ஸ்பூன் வெந்தயம், ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய், இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குங்க. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா பூரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் நான் போட்டிருப்பேன், அதுலேயுமே நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி நான் வந்து ஸ்கூலுக்கு பரோட்டா தாங்க செய்ய போகிறேன். ஓகே, அதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தாங்க வச்சுருந்தேன். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கு மாவு பசிச்சுக்கிட்டேன். நான் வந்து மத்தியானம் தாங்க கொடுத்து விட போகிறேன், அதாவது 12 மணிக்கு தான் கொடுத்து விட போகிறேன். அது வரைக்கும் மாவு நல்லா ஊறிச்சுன்னா ரொம்பவே சாஃப்டாக நல்லாயிருக்குங்க. அதனால் முதல்ல மாவு பசைஞ்சு வச்சுட்டேன். மைதா மாவு சேர்த்துட்டு தேவையான உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இப்போ தேவையான தண்ணி சேர்த்து இது நல்லா பசைஞ்சிக்கிட்டேங்க. எண்ணெய்லாம் எதுவுமே நான் இப்போ சேர்க்கல. ஸ்கூலுக்கு எண்ணெல்லாம் கொடுத்து விட போகிறேன்னா பரோட்டாவும் கேபேஜ் மஞ்சூரியன் தாங்க கொடுத்து விட போகிறேன். பரோட்டாவுக்கு சைட் டிஷ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு பசங்க கொண்டு வராங்க, பன்னீர் கிரேவி, சிக்கன் கிரேவி இதெல்லாம். அதனால் நான் வீட்டுக்காக மட்டும் இப்போ எம்டி சால்னா தான் வைக்க போகிறேன். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, நான் எண்ணெய்லாம் எதுவுமே விடலைங்க. இப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுத்து நம்ம சாம்பார் தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்ச 2 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம காஞ்சி மிளகா வேறு சேர்த்துருக்குறோம். நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்காம காஞ்ச மிளகாவே நீங்கள் நிறைய வச்சும் செய்யலாம், நம்ம விருப்பம் தாங்க. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பு வந்து நல்லா கடைஞ்சி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி வந்து நான் பருப்புலேயே சேர்த்துட்டேங்க, நல்லா கடைஞ்சி இதில் சேர்த்தாச்சு. தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டேன். தண்ணியை கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. எதுக்காகனா, நம்ம வறுத்து அரைச்ச மசாலாவில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறோம், அது இதில் சேர்த்த உடனே ரொம்ப திக்காகிடும். அதனால கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவில் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு அப்புறமா சாம்பாரில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும். அதனால் இது மாதிரி கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த அரைச்சி விட்ட மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே போதும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ தேவையான அளவு இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தாலும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ சூப்பரான அரைச்சி விட்ட சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் ரெடி ஆகும்போது சைடில் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். இப்போ பசங்க குளிச்சுட்டு வந்தோடனே சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம மாவு பசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, நம்ம முதல்ல எண்ணெய் சேர்க்கலை. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இப்போ அது நல்லா பசைஞ்சிக்கலாம். இன்றைக்கி எங்களுக்குமே லஞ்ச் பரோட்டா எம்டி சால் நான் தாங்க பண்ணியிருந்தேன். கூட கொஞ்சம் சாதமும் ரசமும் வச்சுட்டேன். தினமும் தான் ரசம், பொரியல், குழம்பு இப்படி தான் சாப்பிட்டுருக்கோம். ஸோ ஒரு நாளைக்கு பரோட்டாவே சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக சேர்த்து ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இதை மறுபடியும் ஊறட்டும்னு எடுத்து வச்சுட்டேன். அடுத்து கேபேஜ் மஞ்சூரியனுக்காக கேபேஜ் கட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய காஸ்மோலே நான் கட் பண்ணிட்டேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. டக்குன்னு வேலை ஆகிடுச்சு எனக்கு. 5 நிமிஷம் தான் டக்குன்னு இதெல்லாம் மொத்தத்தை கட் பண்ணி முடிச்சுட்டேன். அந்த கட்டிங்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்தது. இந்த மாதிரி அதிகமான வேலை இருக்கும்போது, பிரியாணி செய்யும்போது நிறைய நம்ம கட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா ஈஸியாக இருக்குங்க. எவ்வளோ வெங்காயம்னாலும் டக்குன்னு கட் பண்ணிடலாம். அதே சமயத்தில் தக்காளியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக வருதுங்க. தக்காளி வந்து மசியறதே கிடையாது, அவ்வளோ அழகாக ஸ்லைஸாக வருது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மொத்தத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இது செய்கிறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் தாங்க ஆச்சு. ஆனால் முதல்ல என்ன நினச்சேன்னா காலையில் இருந்தால் கொஞ்சம் ஹரிபரியாக இருக்கும், முதல் நாளே நம்ம துருவி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது எனக்கு காஸ்மோ இருக்கிறது. ஓகே, நம்ம அதில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா நான் வந்து வெங்காயம், தக்காளி, கேரட் இதெல்லாம் கட் பண்ணியிருக்கேன். கேபேஜ் வந்து இதாங்க ஃபஸ்ட் டைம். ஆனால் ரொம்பவே சூப்பராக வந்தது. இதை நான் ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அடுத்து வந்து குருமாக்காக வந்து தேங்காய் அரைச்சிக்கிட்டேன். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து ஒரு 5-6 முந்திரி சேர்த்துட்டேன். அதில் கொஞ்சமாக கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. ரசத்துக்காக புளி ஊற வச்சுருக்கிறேன். அதுக்குள்ளே நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க மற்ற வேலையெல்லாம் செய்ய போகிறேன். குளிச்சுட்டு சாப்பிட்டு வந்த உடனே முதல்ல குருமா வச்சுட்டேன். குருமா வந்து வீட்டுக்கு தாங்க வைக்கிறேன். எம்டி சால்னா தான் வைக்க போகிறேன். 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கட் பண்ண 2 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இந்த குருமா பார்த்திங்கன்னா இது ஒரு டைப்பில் இருக்குங்க. இதையே நான் வேறு டைப்லேயும் நான் வைப்பேன். அதுவும் நான் ஒரு நாள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய வேணாம், 2 தக்காளி போதும்.
இதையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி தான் சேர்த்துருக்குறேன். இதையும் நல்லா வந்து மசிச்சு விட்டு வதக்கி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாச்சு. 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த புதினா கொத்தமல்லி தாங்க இந்த எம்டி சால்னாக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு டிப்பு இருக்குது. இந்த மாதிரி எண்ணெயில் வதக்குறதும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உடனே வந்து தண்ணி சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம முந்திரிலாம் சேர்த்துருக்குறோம் இல்லையா, தேங்காயெலாம் அப்போ வந்து திக்காகிடும், அதனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. அடுத்து நம்ம தேங்காய் முந்திரிலாம் சேர்த்து அரைச்சி வச்சுலேயே அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க, ஏன்னா வந்து திக்காகிடும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுட்டேன். அடுத்தது வந்து கேபேஜ் மஞ்சளுக்காக ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ துருவின கேபேஜில் 1 கப் கார்ன்ஃப்ளவர், 1 கப் மைதா, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக ஆரிகானோ, தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க, அந்த கேபேஜில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு பிசையும் போது தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரோ இல்லை மைதாவோ சேர்த்துக்கோங்க. தண்ணியை நீங்கள் சேர்த்துடாதீங்க, அதுவே ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நான் பாருங்கள், நான் எதுவுமே சேர்க்கல, எனக்கு இதுவே கரெக்டாக இருந்தது. இந்த பதத்துக்கு இருக்கட்டும், நல்லா உருண்டை பிடிக்க வர அளவுக்கு இருக்கணுங்க, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ குருமாவும் கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ தனியாக இதை எடுத்து வச்சுட்டேன். அடுத்து மஞ்சூரியனுக்காக கேபேஜ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸே போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா உள்ளே வந்து சரியாக வேகாது, அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாகவே போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கலர் மாறினதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கிட்டேன். முதலே நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா மொத்தமாக இது உடஞ்சிரும், ஏன்னா நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மைதாலாம் சேர்த்துருக்குறோங்க, இதில் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அதனால் வந்து பார்த்து பக்குவமாக இதை திருப்பி விட்டுக்கிட்டேன். அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே வந்து டக்குன்னு வந்து கருகிடும், உள்ளே வந்து வேகாது, அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது வறுத்த உடனே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துங்க, எங்கள் அம்மா வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குன்னாங்க. மஞ்சூரியன் பண்ணுறதோட இப்படியே சாப்பிட்டாலே ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் நார்மலாகவே வந்து ஒரு சாம்பார் சாதத்தை கூட நம்ம இதை பண்ணி வச்சு சாப்பிட்றோம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சைடில் இது வறுத்துக்கிட்டே அடுத்து நான் பரோட்டாக்கும் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் மாவு எவ்வளோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோவும் நல்லாயிருக்குங்க. இப்போ எடுத்து இது ரெண்டாக பிரிச்சுட்டு இது வீட்டுக்கு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். பிரிச்சுட்டு நான் வந்து உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டேங்க, ஏன்னா உருண்டை பிடிச்சிட்டு மறுபடியும் இதில் எண்ணெய் தடவி 10 நிமிஷம் இதை ஊறணும், அப்போ தான் ரொம்பவே நல்லா வரும். ஒரு பக்கம் அந்த கேபேஜ் வந்து பொறிச்சிட்டு இருந்தாலே அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. சைடில் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேங்க, ஏன்னா ஒரே வேலையை பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகிடும், அதனால் அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இந்த வேலையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு, இதில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதும் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா வந்து இவங்களாம் சின்ன பிள்ளைங்க இல்லையா, ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அப்புறம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுக்காக வந்து இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. அடுத்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் 2 விதமாக ஃபோல்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ கிளாஸில் 30 சில்ட்ரன் இருக்காங்க, ஒருத்தர் ஒரு ஒரு ரெசிபி எடுத்துகிட்டு வராங்க, அப்போ நிறைய ஆகிடும் இல்லையா, அப்போ எல்லாம் மீந்துடும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து கொடுத்து விட சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நல்லா மெல்லிசாக திரட்டியாச்சு. இதுக்கு மேலே நல்லா எண்ணெயை தடவிட்டு இதை அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைப்பில் செய்கிறது உண்டு. இன்னொரு டைப்பு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும், அதுவும் ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி இதையும் நல்லா மெல்லிசாக திரட்டிட்டு நல்லா எண்ணெயை தடவிட்டு கத்தியில் கட் பண்ணிக்குவேன். அதை விட இது ரொம்பவே நல்லாயிருக்குங்க, லேயர் வந்து அதிகமாக வரும். இன்னும் கிட்டக்கிட்ட கட் பண்ணிங்கன்னா ரொம்ப லேயர் அதிகமாக வருங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து கேபேஜ் மஞ்சள் ரெடி பண்ணிக்கலாம். 1 கடாயில் 1/3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பொடியை கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொடியை கட் பண்ண 1 வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, 1 நிமிஷம் வதங்கினா போதும். அந்த இஞ்சி பூண்டு தாங்க நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதே மாதிரி பச்சை மிளகாவும் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நான் அதை சேர்க்க மறந்துட்டேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சு கேப்சிகமும் சேர்த்தாச்சு. கேப்சிகம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்காதீங்க, அது வேகக்கூடாது, ஏன்னா அது கிரன்ச்சியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக ஆரிகானோ, 1/2 ஸ்பூன் போல் வினிகர்,
இன்றைக்கி வந்து பாஸ்தா சாஸ் சேர்த்துருக்குறேன். இது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையானாலும் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து கேபேஜில் சேர்த்துருக்குறோம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா கரைச்சி விட்டு இதில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் இதை கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்ச கேபேஜ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக வந்து எள்ளு தூவி விட்டுக்கோங்க. அதுவும் நம்ம சாப்பிடும்போது கடிப்படும்போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ அடுத்து நம்ம பரோட்டா வந்து சுட்டுக்கலாம். பரோட்டா திரட்டுறதும் பார்த்திங்கன்னா கையிலே இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பூரி கட்டையில் திரட்டாதீங்க. அது வந்து ரொம்ப ப்ரெஸ் ஆகி ஃபுல்லாக ஒட்டிக்கும், அப்புறம் லேயரை பிரிஞ்சு வராது. அதனால் கையிலே இது மாதிரி லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறமா தவாவில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா டக்கு டக்குன்னு திருப்பி போட்டு எண்ணெயும் சேர்த்துக்கிட்டுங்க. நீங்கள் எண்ணெய் சேர்க்காமையும் செய்யலாம், ஆனால் வந்து ட்ரை ஆகிடும். நம்ம வந்து இது வெளியே வேறு எடுத்துகிட்டு போகிறது இல்லையா, அதனால் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டு தாங்க சுட்டு எடுத்துக்கிட்டேன். சுடும்போதே அந்த லேயர் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. நான் வந்து கத்தியில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் செஞ்சேன், அப்புறம் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி செஞ்சேன். அந்த டைமிங் எனக்கு எப்படி இருந்ததோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சுக்கிட்டேங்க. ரொம்பவும் தீய விடாதீங்க, இந்த மாதிரி பொன்னிறமாக எடுத்துக்கோங்க. அதுதாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா கையில் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து அது அழகாக லேயர் வந்து பிரிஞ்சு வரும். ஓரளவுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. ரசம் வச்சாச்சு, எம்டி சால்னா, கேபேஜ் மஞ்சூரியன். கேபேஜ் மஞ்சூரியன் ஸ்கூலுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன், மீதி ஹால் பாக்ஸில் வச்சுருக்கேன். காலையில் செஞ்ச இட்லி மீதி இருக்குது, பரோட்டா மீதி மாவு அது, அப்புறமா தான் செய்ய போகிறேன். இப்போ ஸ்கூலுக்காகவும் பாதி பரோட்டா சுட்டுட்டேன், மீதி கொஞ்சம் இருக்குது, அதையும் சுட்டு எடுக்கணும். சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆட்டோ தாங்க சொல்லியிருக்கிறேன், ஏன்னா வேறு ஒரு குழந்தைய கூப்பிட்றதுக்காக அவர் அந்த டைமுக்கு போவார். அவர் எடுத்துகிட்டு போய் ஆடிட்டோரியமில் வச்சுட்டான்னா அவள் வந்து எடுத்துக்குவா. இப்போ ஹாட் பாக்ஸில் எல்லாம் போட்டு வச்சாச்சு, மஞ்சள்னு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது பேக்கில் எடுத்து வைக்க வேண்டியதுதான். கூட வந்து ஒரு லஞ்ச் டவலும் வச்சுருந்தேன், ஏன்னா அவள் மேலே போட்டு சாப்பிட்றதுக்காக. ஸ்பூன் வந்து மஞ்சள்னு சர்வ் பண்ணுறதுக்காக, எப்படியும் வந்து கையில் தான் சாப்பிட போகிறாங்க. அதனால் வந்து மஞ்சள்னுக்காக தான் நான் வந்து ஸ்பூன் வச்சுருக்கேன். மேலே வந்து டவல் போட்டு கவர் பண்ணிவிட்டு பேப்பர் கப் வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க, அதையும் இதில் வச்சாச்சு. இப்போ ஆட்டோ வந்தவுடனே இதை கொடுத்து விடுறவில்லதாங்க. இது கொடுத்து விட்டதுக்கப்புறமா சாதத்துக்கு அரிசி ஊற வச்சுட்டு எங்களுக்கு சுட வேண்டிய பரோட்டாவை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா வந்து 2 மணிக்கு மேலே கூட நம்ம சுட்டுக்கலான்னு ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் கொடுத்து விட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் தாங்க க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வந்து ரொம்பவே ஹீட்டாக இருந்தது இல்லையா, அதனால தான். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் குக்கிங் விளாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.